நிவர் புயல் காரணமாக பெய்த மழையால் கடலூர் முத்துநகர் பகுதியில் உள்ள சுத்துக்குளம் மற்றும் பீமாராவ் நகரில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் விவேக் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நிவர் புயல் இன்று அதிகாலை கரையை கடந்த நிலையில் நேற்று கடலூர் மாவட்டத்தில் அதிக அளவிலான மழை பெய்தது. கடலூரில் அதிகபட்சமாக 27 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இந்த நிலையில தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடமானது கடலூர் முதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய சுத்துக்குளம் மற்றும் பீமாராவ் நகர். இந்த ஏரியால பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சுனாமி குடியிருப்பு வீடுகள் அனைத்துமே நீரில் மூழ்கியுள்ளது. ஏனென்றால் இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் இந்த இடங்களில மழைநீர் தேங்கும், பொதுமக்கள் மிகவும் அவஸ்தைப்படுகிறார்கள் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் பலமுறை தெரிவித்திருந்தோம், ஆனால் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த பகுதி வாழ் மக்கள் ஒரு சில நம்மளோட இருக்காங்க, அவர்கிட்ட கேட்போம். ஆனா வணக்கம், இந்த பிரச்சனை மழை இந்த இவ்வளவு கஷ்டத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு? இது மேக்சிமம் ஒரு 10 வருஷமா இந்த இதே கண்டிஷன்ல இருக்கு. பல வாட்டி கலெக்டர் வந்திருந்தாரு, அது கலெக்டர்ட்டும் கொடுத்துருக்கு, இங்க ஊர் சார்பாகவும் கொடுத்துருக்கு, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எதுக்குமே ரோடு இல்லை, இதுக்கு வந்து சாக்கடை வசதியும் கட்டல. சின்ன மழை வந்தாலும் இங்கே பாதிப்பு இருக்கும், கொசு கடிக்கும். அதனால் நாங்கள் பல வாட்டி சொல்லியிருக்கோம், இது கொஞ்சம் சீக்கிரமாக அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுத்து தருவாங்க. இப்போது இந்த பீமாராவ் நகர், ஏனென்றால் ஒவ்வொரு 2015லிருந்து அதிக அளவில் மழை பெய்த போதும், அதனை தொடர்ந்து ஒவ்வொரு வருடங்களும் மழை பெய்ததாலும் இந்த இடங்களில் இப்படி பார்க்கும்போதே ரொம்பவும் வருந்தத்தக்கதாகவே இருக்கக்கூடியது சூழ்நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் வீடுகளில் பொதுமக்கள் தங்களது வீடுகளின் வாசற்படியில் உட்காந்துட்டு இருக்காங்க, மழையில் அவங்களால வெளியில கூட வர முடியல, அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலையில இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுத்துக்குளம் மற்றும் பீமாராவ் நகர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. உடனடியாக இதற்கான மாவட்ட நிர்வாகம் சரியான நடவடிக்கை மேற்கொண்டு இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார் இந்த ஊர் பொதுமக்கள். விவேக், நியூஸ் 7 தமிழ், கடலூர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள் டாக் டிவி, எஸ்சிவி, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTH உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.